தகவல் தொழில்நுட்பவியல் துறை சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், சென்னை தலைமைச் செயலகத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் துறையின் சார்பாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நீ முன்னேற்றம், தகவல் தொழில்நுட்ப நண்பன் ஆகிய வலைதளங்களையும், அதே போல கீழடி விசைப்பலகை மற்றும் தமிழில் தமிழ் இணையம் ஒழுங்குமாற்றி ஆகிய இரண்டு மென்பொருட்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது துவக்கி வைத்திருக்கிறார். அதாவது இந்த இ முன்னேற்றம் என்பது தமிழக அரசின் சார்பில் செய்யக்கூடிய அனைத்து நிர்வாகங்களின் கீழ் செயல்படக்கூடிய திட்டங்கள், திட்டங்களினுடைய நிலைகள் மற்றும் அதனுடைய தொடக்க நிலை உள்ளிட்டை குறித்து தொடர்ச்சியாக அனைத்து விதமான செயல்பாடுகளும், அந்த திட்டங்கள் தொடர்பான அனைத்து விதமான டெண்டர், அதனுடைய செயல்பாடுகள், திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டிருக்கின்ற முறை மற்றும் அனைத்து விதமான தகவல்களும் இடம்பெறக்கூடிய அந்த இ முன்னேற்றமும், அதே போல தகவல் தொழில்நுட்ப நண்பம், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐடி சார்ந்த நிறுவனங்கள் தங்களுடைய குறைகளையும், அதே போல தங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் சார்ந்த நிறுவனங்கள் மூலமாக தங்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் தொடர்பாகவும், அதே போல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும், அதே போல அரசின் சார்பில் தகவல் தொழில்நுட்பத்தின் சார்பில் துறை சார்பில் இருக்கக்கூடிய கொள்கை விளக்கங்கள் அரசாணைகள் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும், அதே போல தகவல் தொழில்நுட்பவியல் சார்பில் துறையினுடைய சார்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல அது தொடர்பான சேவைகள் தொடர்பான அறிக்கைகளையும், அது தொடர்பான பிரச்சனைகளையும் அரசிடம் நேரடியாக தெரிவித்து அதன் மூலம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு திட்டத்தையும் இந்த நண்பன் ஆப் மூலமாக செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையும் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்திருக்கிறார். முதலமைச்சர் துவக்கி வைக்கும் இந்த நிகழ்வில் தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் அரசு துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். பாலவேல் பாண்டியராஜ், இது தகவல் தொழில்நுட்ப நண்பன் என்கிற பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க குறிப்பிட்டது போல இணையத்தினுடைய ஒழுங்கு மாற்றி கீழடி விசைப்பலகை அப்படிங்கறத தாண்டி வேற என்னென்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இந்த இணையதளத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு, குறிப்பாக இது பயனாளர்களுக்கு எந்த வகையில் உதவிகரமாக இருக்கும் என்ற விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக, இந்த இ முன்னேற்றம் என்பது அரசு சார்பில் நகரத்தின் நிர்வாகமாக இருக்கட்டும், அல்லது பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும், அல்லது நீர்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் தங்கள் பகுதியில் நடைபெறக்கூடிய திட்டங்கள், செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய பணிகள் தொடர்பாக விவரங்களானது பதிவேற்றம் செய்யப்படும். அதே போல தகவல் தொழில்நுட்ப நண்பன் என்பது அந்த அந்த இணையதளமும் இணையதளத்தின் வாயிலாக நம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள், அதே போல ஐடி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தங்கள் நிறுவனம் சார்ந்த அல்லது துறை சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும், அதே போல அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, அதே போல அதனுடைய முன்னேற்றங்கள், அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் தொடர்பாகவும் தெரிந்து கொள்வதற்கும் இந்த இணையதளமானது பயன்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சமீப காலங்களாகவே ஐடி துறையில் பல்வேறு மன அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள், அதே போல ஒரு வேலை பாதுகாப்பு சின்னதாக ஒரு சூழலானது உருவாகிறது. எனவே இது போன்ற இக்கட்டான நிலைகளையும் இதன் மூலம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இருக்கக்கூடிய அனைத்து ஐடி நிறுவனங்களையும் ஒன்றிணைத்து ஒரே ஒரு கூரைக்குள் கொண்டு வருவது போன்று இந்த நண்பன் இணையதளமானது செயல்படும் என்றும், எனவே இதில் அனைத்து விதமான பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கும், அதே போல வேலை வாய்ப்புகள் தெரிந்துவிடும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடவும் இந்த இணையதளமானது உதவும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலவேல் நன்றி. பாண்டியராஜ், விரிவான விவரங்களுக்கு. மேலும்